நடிகரும் தேமுதிக தலைவருமான விஜயகாந்தின் மகன் சண்முக பாண்டியன் சகாப்தம் படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் ஹீரோவாக அறிமுகமானார். ஆனால் முதல் படம் எதிர்பார்த்த அளவு இல்லாத காரணத்தால் அடுத்தடுத்து நல்ல கதைகளுக்காக காத்திருந்தவருக்கு ஒளிப்பதிவாளர் பி ஜி முத்தையா சொன்ன கதை பிடித்து போக அவரின் இயக்கத்தில் சண்முக பாண்டியன் நடிக்கும் படம்தான் மதுரை வீரன். இதில் சமுத்திரக்கனி ஒரு முக்கியமான ரோலில் நடிக்கிறார். இவர்களுடன் மொட்டை ராஜேந்திரன், பாலசரவணன் உள்ளிட்ட பலரும் நடிக்கின்றனர். இப்படத்தின் துவக்க விழா இன்று சென்னையில் நடந்தது. இந்த படத்தின் படப்பிடிப்பை பிரேமலதா விஜயகாந்த் கேமராவை ஆன் செய்து வைக்க விஜயகாந்த் துவக்கி வைத்தார். உடல்நலக்குறைவு காரணமாக ஓய்வில் இருந்து வந்த விஜயகாந்த் தற்பொழுது தன்னுடைய மகனின் மதுரை வீரன் பட துவக்க விழாவில் பங்கேற்று சிறப்பித்தார். சென்னையில் தொடர்ந்து 15 நாட்கள் படப்பிடிப்பு நடைபெறவுள்ளது. தொடர்ந்து மற்ற ஊர்களிலும் படப்பிடிப்பு நடக்கிறது. இந்த படத்திற்காக பிரத்யேகமாக தனது எடையினை குறைத்துள்ள சண்முக பாண்டியனுக்கு இந்த படம் நிச்சயம் ஒரு திருப்பு முனையாக அமையும் என கூறப்படுகிறது. மேலும் இதேபோல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சினிச்சிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.